அன்று தொட்டு இன்று வரை பல ஆயிரக்கணக்கான புத்திஜீவிகளை உருவாக்கிய பெருமையை தன்னகத்தே கொண்டது யாழ்ப்பாணம். பல்கலைக்கழகம், உயர் தொழில்நுட்ப கல்லூரி, பல கல்விக்கூடங்கள், பல அலுவலகங்களை அமைத்து வடமாகாணத்தின் நிர்வாகங்களை வழிநடத்தும் இடங்களில் ஒன்று திருநெல்வேலியாம். திருநெல்வேலி பலாலி வீதியில் யாழ் கோட்டை இராணுவ முகாமுக்கும் பலாலி இராணுவ முகாமுக்கும் இடையில் அமைந்திருந்தது. இந்த வீதிகளில் நாள்தோறும் இரவில் இராணுவ வண்டிகள் ரோந்து போவதும் பழமையாக இருந்தது. 1983 ஆண்டு ஜூலை இலங்கையில் பல பகுதிகளில் பல இடங்களில் தமிழினத்துக்கு எதிரான தமிழின படுகொலைகள், தமிழின அழிப்புகள் நடைபெற்றது. அதில் ஒன்றுதான் திருநெல்வேலி படுகொலையும். வளமைக்கு மாறாக ரோந்து வந்த வண்டி பரமேஸ்வரா சந்தியில் நின்றது. இராணுவத்தினர் சடசடவென வண்டியில் இருந்து குதித்தனர். கோபத்துடன் உரையாடுகின்றார்கள் என்பது மட்டும் புரிந்தது. உரையாடல் நாலா திசையும் கேட்டது. தகர கேட்டில் காலால் உதயம் சத்தம் காதை பிளந்தது. எங்கள் உயிருங்கள் கையில் இல்லை. சூட்டு சத்தம் பரமேஸ்வரா சந்தியில் இருந்து திருநெல்வேலி சந்தி வரைக்கும் நாலா திசையும் கேட்டது. அம்மா அப்பா காப்பாற்றுங்கோ ஒரே ஒப்பாரி மயமாகவே ஊரெல்லாம் இருந்தது. இராணுவத்தின் மிரட்டல் சத்தங்களும் அதை மீறி வெடிச்சத்தங்களும் அன்றைய நாளை ஒரு ரணகலமாகவே மாற்றி இருந்தது. இன்றைய நாள் இலங்கை இராணுவம் மேற்கொண்ட இன அழிப்பில் அந்த இரவே பல மன அழுத்தங்களை மக்களுக்கு உருவாக்கியது. திருநெல்வேலி வாழ் மக்களின் சொத்துக்கள், வியாபார தலங்கள் மற்றும் தேவாலயங்களும் அழிக்கப்பட்டதுடன் 51 மேற்பட்ட அப்பாவி தமிழுயிர்கள், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என பேதமின்றி துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் தீயில் எரித்தும் இன அழிப்பு செய்தனர். இல்லை இல்லை, அப்பிரதேசத்தை துவாம்சம் செய்தனர். இலங்கை பேரினவாதத்துக்கு சொந்தமான அரச இராணுவம். சர்வதேச நீதிக்கான வழக்குகளில் இதுவும் ஒன்று.